கேஸ் நான் உங்கள் பிஇன் கண்ட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் பார்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா போர் அடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங் டியூட்டோரியலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கலாம். அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சி போன கண்ணாடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு கட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைலாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சே வேறு தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தான் போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படிக்கிட்டின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட இருக்கிற ஏதாட்டு ஒரு ஆப்பு மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் லைன் லைனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும். அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தீ பிடிக்கிற மாதிரி அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அதை வந்து தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் லிங்க் என்னால் கொடுக்க முடியல. ஓகேங்களா? அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஆட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அதை வந்திங்கன்னா க்ராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாலே க்ராப் பண்ணாலும் போதும். ரொம்பலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக க்ராப் பண்ணவானே நம்ம அடுத்தது சரி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழிஞ்சிருக்க பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பேரும். ஓகேங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணுங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுக்கிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்களும் வைக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பருக்கு ஏற்றாப்புல வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இரைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. பிக்சார்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். இது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவீங்க. பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எரைசர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எரைசரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படி இருக்கட்டும். அந்த எரைசரை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரைஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஓரத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல ரெண்டு கைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி ரெண்டு விரல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுங்கள். ரெண்டு விரல்ட்டு ஜூம் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஜூம் ஆகும். நீங்கள் ஒரு விரல்ட்டு கலந்து இழுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இழுக்கிற இடம் ஃபுல்லாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த ஓரத்தையும் பார்த்திங்கன்னா எல்லா ஓரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிச்சிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? எல்லா ஓரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணதுக்கு ரெண்டு வரலாறு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரேசர் ஃபுல் சைஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஓரத்தை ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழிச்சு விடுங்க. ஓகேங்களா? இப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் ஒத்த இடம் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. உங்களுக்கு இல்லை இது எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கூட வச்சுக்கிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த ஓரத்தில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓரத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழிச்சு விட்டுருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸில் உடஞ்சது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு கேட்டில் வர மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த பிக்சரில் நீங்கள் வைக்கிறதுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி. ஓகேங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அழிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைஸை கூட்டி வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்துங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்றாதீங்க. எட்ஜஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக அழிச்சு விட்ருங்க. அது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதனால் அது வேண்டாம். அந்த கைக்கிட்ட அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டர் பிடிச்சிருக்காங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விரல் இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? அண்ட் இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்பாசிட்டியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டினா போதும். லைட்டாக கூட்டி வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் பார்த்திங்கன்னா விஷயமே. இதை நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பேர் அப்படி அழிஞ்சு எப்படி வரும், அந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா போட ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா?
அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அண்ட் அவ்வளோதாங்க இதே மேம் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட்டுண்டா இருக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்களா. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.